வணக்கம் நண்பர்களே, ஜான்சி எஸ்ஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி வந்து கரிசலாங்கண்ணி கீரை எப்படி வளர்க்கலாம், பராமரிக்கலாம், அதோடைய பயன்கள் பற்றி, மருத்துவ குணங்கள் பற்றி பார்ப்போம். பாருங்கள், இது கரிசலாங்கண்ணியில் வெள்ளை கரிசலாங்கண்ணி, வெள்ளை கலர் பூ இருக்குது பார்த்தீங்களா, இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணின் ரெண்டு வகை இருக்குது. இப்போ மாடி தோட்டத்தில் என்கிட்ட இருக்கிறது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த மரிசலாங்கண்ணி கீரை வந்து நம்ம தினமும் சமையலில் சேர்த்துக்கிட்டோம்னா, டீயாவோ இல்லாட்டி வந்து கீரையாவோ நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தங்கச்சத்து வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்களா. இதில் தங்கச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீண்ட நாள் வாழ்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அனைத்து நோயையும் சரிப்படுத்துது. இதில் வந்து அதிகமான இரும்பு சத்து, தாது சத்து, குடல் சம்மந்தமான நோயெல்லாம் சரியாக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கீரையை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து திரும்ப அதை அப்படியே ஊனி விட்டாலும் அது வளரும்னு சொல்கிறாங்க. வளரும். இதில் வந்து விதை இருக்கும் பாருங்களேன், இந்த இடத்துல இருக்குது. இந்த பூ வந்து அப்படியே விதையாக மாறும். இந்த இடத்துல வந்து விதை இருக்குது. அதை எடுத்தோம்னா குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கும். அதை திரும்ப போட்டு விட்டாலும் நம்மளுக்கு வளரும். இது வந்து அதிக சத்து உள்ளது. இந்த கீரையை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா குழந்தைகளுக்கும் நமக்கும் ரொம்ப நல்லது. இந்த கீரையை நம்ம கொஞ்சம் இப்படி எடுத்து கையில் இப்படி தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கை வந்து கருப்பாக வந்த இடம், அந்த சாறுபட்ட இடம் ஏன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இது முடிக்கு வந்து ரொம்ப வந்து பாருங்கள் இப்போ லேசாக வந்து திருத்து பார்த்தீங்களா, கருப்பாக இருந்தால் சாறு முடியை வந்து கருப்பாக்குறதுக்கு ரொம்ப இது உதவியாக இருக்குது. எண்ணெயில் காய்ச்சி நம்ம தடவிட்டு வரும்போது நமக்கு நல்லா வந்து பலன் கிடைக்கும். நரமுடி இருந்தால் கூட கருப்பாகிறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்த உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோன்னா நமக்கு ஆயுஸ் நீண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிக மருத்துவ குணம் இந்த கரிசலாங்கண்ணியில் வந்து இருக்குது. இந்த வந்து நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்தோம்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே வளர்த்து நம்ம சாப்பிட்டா நல்லது. ஏன்னா மருந்தடித்து கொண்டு வருவாங்க. நம்ம மருந்தடிக்காமல் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன பாட்டில் வச்சாலும் நல்லா வளர்ந்துடும். பாருங்கள், நிறைய இருக்குது. இது என்ன விதை விழுந்து விழுந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த கீரையை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு கடையில் வாங்கிட்டு அந்த தண்டை ஊனி வச்சாலே வளர்ந்துடும். கீரையை மட்டும் நம்ம கழித்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கீரை இது பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த கணு இருக்குது பார்த்தீங்களா, கணு கணுக்கு வேர் விட்டு நல்லா முளைக்கும். பாருங்கள், இவ்வளோ இவ்வளோ பலன் இல்லை இந்த கீரையை. நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்து பலன் பெறுவோம் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.